இதே டைம்ல தான் அந்த கிராமம் இருக்கு. இரண்டாம் தேதி சேரன் மகாதேவி மாதிரி பெரிய கிராமம் இல்ல, அது ஒரு சின்ன கிராமம். அங்க என்ன உற்பத்தி ஆகுது தெரியுமா? சாரீஸ் தான் இல்ல, நாம சாப்பிடக்கூடிய என்னது கமாய் நாம சாப்பிடக்கூடிய சப்பாத்தி. Ready to eat the sapati. Ready made sapati. Like in kadaigal ellathalum kadaigal ready made sapati. Okay, naama vaangirukom vaangi saapidrukom. Okay, daama and the ready made sapati enga thayara irukku theriyuma? Onga ooru pakkathula illa indoru kaam. Ye inda ready to eat abdingra and the product uruvaagichu abdinu nee paarkanum. Adhu dhaan நாம அதைதான் யோசிக்கிறது இல்லை. நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, வசதியா கிடைக்கிறதா வாங்கிட்டான் பார்க்கிறோம். இன்னைக்கு ரெடிமேட் இட்லியில இருந்து, ரெடிமேட் புரோட்டால இருந்து, ரெடிமேட் இடியாப்பத்துல இருந்து எல்லாமே ரெடிமேட். ரெடி டு ஈட் அப்படிதான். வை திஸ் வை உருவாக்கு Very good. Very good. Reason another, problem another, lack of time. Lack of time. If you have a problem, you have a problem with your husband and wife. You have a problem with your husband and wife. You have a problem with your husband and wife. You have a problem with your both husband and wife are going for what? And they are not having enough time even for preparing their breakfast, even for preparing their food. அவங்க குழந்தைகளுக்கு தேவையான உணவு வகைகளை கூட அவங்களால சமைக்கிறதற்கு முடியாத ஒரு சூழல் உருவாகிட்டு. இதுதான் உங்களுக்கு இப்போ உள்ள பிரசன்ட் ட்ரெண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க. எந்த நிறுவனத்தை போய் வேலை பார்த்தாலும் 8 மணி நேரம் வேலையெல்லாம் போயிருச்சு. Gone for ever. இன்னைக்கு வந்து எல்லாம் 10 மணி நேரம் 11 மணி நேரம் தான் வேலையெல்லாம். 10 மணி நேரம் 11 மணி நேரம் வேலை பார்க்கறதுனால நம்மளுடைய பேரண்ட்ஸுக்கு டைம் இல்லை. வீட்டுக்கு வரும்பொழுதே டயர்டா வர்றாங்க. ஏறக்குறைய எக்ஸாஸ்ட் ஆகிடுறாங்க. எக்ஸாஸ்ட் ஆகி வரக்கூடிய இந்த தருணத்துல வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் உட்கார்ந்து வேலை செய்யறதுக்கு அவங்களால முடியும். இது அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம். இதுக்கு சொல்யூஷன் தான் என்னது? ரெடிமேட் புரோட்டா, ரெடிமேட் சப்பாத்தி எல்லாம் அப்படிதான். எல்லாமே இந்த ரெடிமேட் ஐட்டம் வந்ததுக்கு முக்கியமான காரணமே இதுதான். ப்ராப்ளம் இதுதான், லேக் ஆஃப் டைம். இப்போ லேக் ஆஃப் டைம் அப்படிங்கிறத ஒரு ஸ்டூடெண்ட் ஆண்டர்பிரனர் வந்து உணர்ந்து அதற்கு மாற்று பொருளை வந்து கொடுத்தான். இன்னைக்கு கலந்துருக்கு. யாரெல்லாம் ப்ரொடியூஸ் பண்றாங்க அவங்க நல்ல நிலையில இருக்கும் அப்படின்னா பார்க்கலாம். எக்ஸாம்பிள், இன்னைக்கு மாவு விற்பனை, இட்லி தோசை மாவு விற்பனைங்கிறது கொடி கட்டி பாருங்க அப்படிதானா? எங்க திரும்பினாலும் இட்லி மாவு தயாராக இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்க, இந்த இட்லி மாவு முன்னால எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 இயர்ஸ் பேக் வந்து இட்லி மாவை வெளியில போய் வாங்கினா ஒரு மாதிரி வித்தியாசமா பார்ப்பான். வீட்டில் போட்டு ஆட முடியாம வெளியில போய் வாங்குறாங்க அப்படின்னு வந்தது அசிங்கமா பேசின காலம் உண்டு. நான் பார்த்துருக்கேன். யார் விற்பனை செய்தாங்க தெரியுமா? ரொம்ப கஷ்டப்பட்டவங்க.
ரொம்ப கஷ்டப்பட்டவங்க அவங்க வந்து ஏதாவது ஒரு இயர்னிங்ஸுக்காக வீட்டில் அந்த மாவு அரைத்து வீட்டு வாசல் வச்சுட்டு இருந்தாங்க. முதல் துவக்கம் தான்